Hi friends, welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்தியான எல்லார் வீட்லயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் ஓமம் வாட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்லயே ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நல்ல ஒரு பானை வந்து அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் போல் ஓமம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஓமம் நல்லா வெடிக்குங்க, அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதை நல்லா நம்ம கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும், ஒரு பிளாக் ஆயிரும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து அதை வறுத்தரணும். நல்லா எல்லா ஓமமும் நல்லா வறுபட்டதும் அதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது தண்ணி கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு ஓமத்தோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. அதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம தண்ணி நல்லா சுண்டி 2 டம்ளர் ஊற்றின தண்ணி 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த ஓமம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து சீரகம்தான். சீரகம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து நல்லா செரிமான பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும், டைஜஷனுக்காக தான் நம்ம வந்து சீரகம் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இந்த இதுவும் வந்து மெயினாக நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த ஓமம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். அது வந்து குழந்தைங்க தான் சாப்பிடணுமா அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் நம்ம இந்த ஓம வாட்டரை வந்து எடுத்துக்கலாங்க. அது வந்து மெயினாக வந்து பசி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் வந்து அது நல்லா பசியை தூண்டும். அதோட வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம், டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போதும் நீங்கள் வந்து இந்த ஓம வாட்டரை எடுத்துக்கலாம். அதேமாதிரி குழந்தைங்களாம் வந்து வயிற்று வெளில அழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து இந்த ஓம வாட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு நல்லா சரியாகும். வயிறு வந்து நல்லா ஒரு மாதிரி உப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேஸ்டபிளாக இருக்குது அப்படிங்கும் போதும் நம்ம வந்து இந்த ஓம வாட்டரை எடுத்துக்கலாம். அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து எச்சில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சுரக்கும் போது அது டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அப்படியே நான் பெரியவங்கன்னா அப்படியே பொடியாகவே வாயில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்கன்னா தேனில் கலந்து கொடுக்கலாம், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியாக காய்ச்சி அப்படி கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கூட இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு பாதியாக தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. அந்த டயத்தில் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் கலரே வந்து எப்படி சூப்பராக எல்லோவிஷாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் காரம் ஒரு மாதிரி கார்ப்புத்தன்மையாக இருக்கும், அதனால் நம்ம வந்து நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ கலந்து கூட நம்ம வந்து இதை சாப்பிடலாம். ரொம்ப எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த பொருள் வந்து இருக்க வேண்டியதாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.